எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட். ரீசெண்டாக சென்னை டு தஞ்சாவூர் 2 days ட்ரிப் போயிருந்தோம். இந்த வீடியோவில் ட்ரிப் பற்றின டீட்டெயில்ஸ், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், என்னென்ன சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தம் 2 parts இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் தான். ஒரு சாட்டர்டே மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எந்திரிச்சு குளிச்சு நாங்கள் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கேப் கார் வந்தது வந்து 5 o'clock தான். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி 6 o'clock ஆகும். ஒரு இடத்துல காஃபிக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னனால வட சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. 2 families போயிருந்தோம். அவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் தான், பட் எங்களுக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்ல க்ளோஸ். இதுக்கு முன்னாடி 2-3 trip நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். ஸோ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு போட்டு வைப் பண்ணிகிட்டே போனோம். 2 kids இருக்கிறனால அவங்களுக்குமே போர் அடிக்காது. எப்பயுமே வெளில போகும்போது நாங்கள் பேசிகிட்டே போகும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டே தான் வருவாங்க. ஓ, மார்னிங் வந்து பெரம்பலூரில் இறங்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். அண்ட் அங்கேருந்து வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருந்தோம். ஸோ ஒரு 12-12:15 போல் வந்து தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து அபீஸ் இன் சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் ஹோட்டல் ஸ்டேல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த போர்ஷன் வந்து பிளாட்டினம் போர்ஷன் வித் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் அண்ட் டேக்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து 4000 rupees வந்து ஆயிருந்துச்சு. பட் அதை விட கம்மியானால் ரொம்ப ஃபேமிலியாக தங்குற மாதிரி தஞ்சாவூரில் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் நான் தான் இதை புக் பண்ணியிருந்தேன். 1 night ஸ்டேக்கு வந்து ஒரு ஆம்பியன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு ஹோட்டல். பட் நாங்கள் போன நேரமும் என்ன தெரியல, ஒரு சின்ன பவர் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு. அண்ட் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு ஹால், 2 bedroom இருந்துச்சு. ஸோ 2 families போனனால தனித்து 2 BHK அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அண்ட் காமன் பாத்ரூம் ஒன்று, ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று. ஓவராலாக வந்து 4000 per night 24 hours ஆஃப் செக்இன் அண்ட் செக் அவுட் டைம் இருந்துச்சு. பட் ஹோட்டல் வைஸ் வந்து எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, பட் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 2 water bottles வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் மதியானம் லஞ்சு வந்து போயிட்டோம். பக்கத்துலேயே சர்ச் பண்ணி பார்த்ததில் செல்லம்மாள் பாரம்பரிய சமையல்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் இருந்துச்சு. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மண்பானையில் தான் சர்வ் பண்ணாங்க. காஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, பட் எல்லா டேஸ்ட்டும் காமனாக ஒரே மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டிவேறு வாட்டர் தான் கொடுத்துருந்தாங்க, அது வந்து குடிக்கிறதுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. அண்ட் வந்து 150 வந்து ஒரு மீல்ஸு. அந்த மீல்ஸுக்கு வந்து 3 பொரியல், ஒரு 3 types of குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு பொடி, அதெல்லாம் வந்து தனி சார்ஜ் 20 rupees. வாழைப்பூ வடை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பொரியல் கேட்டாலும் அண்ட் எக்ஸ்ட்ரா என்ன வாங்கினாலுமே வந்து 20 rupees 25 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் வந்து குட்டி குட்டி மண்பானை பாத்திரத்தில் தான் தராங்க. மோர் குழம்பு, மோர், அதுக்கப்புறம் ரசம், அது எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. அண்டு நார்மலாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து மண்பானையில் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்ற ஆத்தென்டிக் மட்டும்தான், பட் டேஸ்ட் வைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படா கோயில் போகலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. அது என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க போய் பார்க்குறதுக்கு. அண்ட் அட்லாஸ்ட் வந்து ஒரு 4 o'clock போல் வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். மெதுவாக ஒவ்வொரு கட்டடமாக பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற நுழைவு வாயிலெலாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் எல்லாமே வந்து பார்த்தோம். அண்ட் ஈவினிங் டைம், ரொம்ப வெயிலும் இல்லை. அண்ட் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சாரீ வேறு வந்து கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தனால நானும் என் ஃப்ரெண்ட் அவங்களும் வந்து சாரீ கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு 6 o'clock கிட்டே ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் சுற்றி முற்றி எப்படி இருக்குது என்னன்றதை செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அட்லாஸ்ட் வந்து ஒரு 6 o'clock போல் சாமி பார்த்தோம். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, டக்குன்னு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. அண்ட் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்து கோயிலை பார்க்குறத விட எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது வந்து நைட் வியூவில் பார்த்தது. ஏன்னா சுற்றி வந்து அந்த லைட்ஸ் வந்து ஹைலைட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பாசிட்டிவான வைப்பு. போனதுக்கு வந்து பார்க்குறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. தஞ்சை பெரிய கோயில் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நைட் வியூவையும் ஒரு டைம் பார்க்குற மாதிரியான பிளான் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் ஸோ கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டால்ஸ்லாம் பார்க்க போனோம். அதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தனால எதுவும் வாங்கலை. அப்படியே நைட்டு டின்னருக்கு போயிட்டோம் கிருஷ்ணா பவன் சொல்லிட்டு. அங்கே சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். இதோட செகண்ட் பார்ட், த செகண்ட் டே வந்து எங்கே போனோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.